அனைவருக்கும் வணக்கம். இமைகளை மூடி மனதால் அமைதியாக கேட்க தமிழ் ஆடியோ கதைகள். அமரர் கல்கி அவர்களின் அற்புதமான நாவலான இடிந்த கோட்டை மர்ம நாவலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவன் செகண்டரி ட்ரைனிங் ஆனவன் என்றும் பெயர் குமாரசுவாமி என்றும் தெரிந்து கொண்டேன். தன் கையால் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருப்பதாகவும் அவன் சொன்ன பொழுது கல்யாணமாகவில்லையா என்று கேட்டேன். கல்யாணமா என்று சொல்லி அவன் வானத்து சந்திரனை நோக்கினான். பிறகு பெருமூச்சு விட்டு கொண்டு என்னை பார்த்து இதுவரைக்கும் இல்லை என்றான். அப்பொழுது அவனுக்கு பார்வையும் புன்னகையும் ஏதோ ஒரு மாதிரி இருந்தன. பின்னர் அவனாகவே ஆனால் பெண் நிச்சயமாயிருக்கிறது என்றான். எந்த ஊரில் என்று கேட்டேன். இதோ இதே ஊரில்தான், இதே இடத்தில்தான் பெண் நிச்சயமாகி 300 வருஷம் ஆகிறது என்று கூறி ஒரு நிமிஷம் தயங்கினான். பிறகு இன்றைக்குதான் கல்யாணம் என்று சொல்லி முடித்தான். என்னுடைய நெஞ்சு அடித்து கொள்ள தொடங்கிட்டு, ஐயோ இவனுக்கு சித்திரப்பெருமை போல் இருக்கிறதே, இந்த ஏகாந்தமான பிரதேசத்தில் அஸ்தமன வேலையில் இவனிடம் வந்து அகப்பட்டு கொண்டோமே. மெதுவாக அங்கிருந்து கிளம்புவதற்கு நான் எத்தனைக்கையில் அவன் என் மனதில் உள்ளதை தெரிந்து கொண்டவன் போல் எனக்கு மூளை சரியில்லை என்று நினைக்கிறீர்களாக்கும். அப்படித்தான் தோன்றும். எனக்கே சில சமயம் இதெல்லாம் சித்திரப்பெருமையோ என்று தோன்றுகிறது. உங்களுக்கு சவகாசமாயிருந்தால் முழு விவரமும் சொல்கிறேன். எத்தனையோ நாளாக யாரிடமாவது என்னுடைய அனுபவங்களை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை உண்டு என்றான். அவன் பைத்தியக்காரன் என்ற எண்ணம் எனக்கு மாறிவிட்டது. ஏதோ ரொம்பவும் துக்கப்பட்டவன், துக்க மிகுதியினால் இப்படி பேசுகிறான் என்று தோன்றியது. அவனுடைய கதையை கேட்டுவிட்டு கூடுமானால் அவனுக்கு யோசனை சொல்லி உதவி செய்ய வேண்டும் என்ற ஆசையும் உண்டாயிற்று. சீக்கிரமாக சொல்லி முடித்தால் கேட்டுவிட்டு போகிறேன் என்றேன். குமாரசாமி நன்றி ததும்பிய கண்களுடன் என்னை பார்த்தான். ஆகட்டும், சுருக்கமாக முடித்து விடுகிறேன் என்றான். ஒரு பெருமூச்சு விட்டு விட்டு மேலே சொல்ல தொடங்கினான். பக்கத்து கிராமத்தில் நான் உபாத்தியார் வேலைக்கு வந்து 3 ஆயிற்று என்று சொன்னேன் அல்லவா. வந்து 6 சில சிநேகிதர்களுடன் இந்த செஞ்சிக்கோட்டைக்கு ஒரு முறை வந்திருந்தேன். இந்த பழந்த பிரதேசம் எப்படியோ என் மனதை பெரிதும் கவர்ந்து விட்டது. அடிக்கடி இங்க வர வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று. யாராவது துணைக்கு கிடைத்த போதெல்லாம் அழைத்து கொண்டு கிளம்பி விடுவேன். கொஞ்ச நாளில் யாரும் துணை கிடைப்பது அருமையாகி விட்டது. எனக்கு தெரிந்தவர்கள் எல்லோரும் வெறுமே அந்த சுடுகாட்டுல என்ன வேலை என்று சொல்லி வர மறுத்து விட்டார்கள். பிறகு பள்ளிக்கூடத்து பசங்கள் சிலரை அழைத்து கொண்டு வர தொடங்கினேன். நாளடைவில் அவர்களுக்கும் மலுப்பு வந்து விட்டது. அப்புறம் நான் இங்கே தனியாக வருவதற்கு ஆரம்பித்தேன். ஞாயிற்றுக்கிழமை முதலே விடுமுறை நாட்களில் பிற்பகலில் இங்கு வந்து சுற்றி சுற்றி அலைந்து விட்டு இருட்டுவதற்குள் திரும்பி விடுவேன். அம்மாதிரி ஒரு நாள் தனியாக இங்கு வந்திருந்த அந்த தற்செயலாக அன்று பௌர்ணமியாக இருந்தது. அது நடந்து சுமார் 1 இருக்கும். இன்று போல்தான் அன்றும் பூரண சந்திரன் வெள்ளி நிலாவை பொழிந்து கொண்டிருந்தான். இந்த இடத்தில் விட்டு போக மனமில்லாமல் ஏதோதோ ஆகாய கோட்டை கட்டி கொண்டிருந்தேன். 300 முன் இதே இடத்தில் இந்த நேரத்தில் இந்த பிரதேசம் எவ்வளவு கலகலப்பாய் இருந்திருக்கும். தூரத்து கோட்டை கதவுகளை சாத்துவார்கள், அரண்மனையில் மேலவாத்தியங்கள் முழங்கி கொண்டிருக்கும், குதிரை ஏறிய கோட்டை காவலர்கள் அங்குமிங்கும் உலாவை கொண்டிருப்பார்கள், கோயிலில் தீபாராதனை மணி அடித்துக் கொண்டிருக்கும், மண்டபங்களில் மடமாந்தர்கள் நடனமாடிக்கொண்டிருப்பார்கள், ராஜகுமாரிகள் அந்த புறங்களில் பாத சிலம்பு ஒழிக்க நடனமாடுவார்கள். இப்படி நான் எண்ணமிட்டுக் கொண்டிருக்கையில் திடீரென்று எனக்கு மயிர்கூச்சல் எரிந்தது. என்ன ஆச்சரியம்! நிஜமாகவே சதங்கை ஒளி கேட்பது போல் இருக்கிறதே. காது கொடுத்து கேட்டேன். எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஒரு பெண்மணி பாத சிலம்பு கிலுகிலுவென்று சப்தி நடந்து வருவது போல ஒரு பிரமை உண்டாயிற்று. அது இந்த உலகத்து ஒளிதானோ அல்லது வேறு உலகத்தை சேர்ந்ததோ? இந்த ஒளியை முன் ஒரு தடவை எப்பொழுதோ எங்கேயோ கேட்டிருப்பது போன்ற உணர்ச்சியும் எனக்கு உண்டாயிற்று. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே போல் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. வா.